நாம இப்ப பாட் பாஞ்ச் பாடம் ஐந்து பார்க்க போறோம். பாட் பாஞ்ச் அப்படின்னா பாடம் ஐந்து. பாடம் ஐந்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன படங்கள் கொடுத்துட்டு அதுல இருந்து சின்ன சின்னதா ஒரு ஒரு சென்டென்ஸா உருவாக்கி இருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க போறோம். யஹ ராம் ஹை, இவன் ராம். ராம் சோட்டா லடுக்கா ஹை, ராம் சின்ன பையன். யஹ ஸ்கூல் மே படுத்தா ஹை, இவன் பள்ளியில் படிக்கிறான். யஹ கீதா ஹை, இவள் கீதா. கீதா சோட்டி லடுக்கி ஹை, கீதா சின்ன பொண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து யஹ பி, இங்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யஹ ஸ்கூல் மே படுத்தா ஹை, யஹ பி ஸ்கூல் மே படுத்தி ஹை. ஸோ கேர்ள் பொண்ணு அப்படிங்கறதுனால படுத்தி வருது, இங்க படுத்தா வருது. ஆனா இந்த பி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவளும், அதாவது இவளும் கூட அப்படின்னு பாத்தீங்களா, அந்த பொருள்ல பீன்ற ஒரு புதிய வார்த்தை இங்க படிக்கிறோம். யஹ பி ஸ்கூல் மே படுத்தி ஹை, இவளும் பள்ளியில் படிக்கிறாள். யஹ நரேன் ஹை, இவன் நரேன். நரேன் படா லடுக்கா ஹை, நரேன் பெரிய பையன். வஹ காலேஜ் மே படுத்தா ஹை, அவன் காலேஜ்ல படிக்கிறான். இப்ப இந்த யஹ வஹ பாத்தீங்கன்னா, யஹ அப்படின்னா இவன், இவள், இது எல்லாத்துக்குமே யஹ தான் வரும். அவன், அவள், அது எல்லாத்துக்குமே வஹ வரும். அதனால இங்க கீதாவுக்கும் அதுதான் வருது, ராமுக்கும் யஹ தான் வருது. யஹ யஹன்னும் போது இவன் இவள் எந்த வேறுபாடும் கிடையாது. படிக்கிறா படிக்கிறாள் இது மட்டும்தான் மாறுது. இங்க படிக்கிறான்னு வரும்போது படுத்தா ஹை, படிக்கிறாள் வரும்போது படுத்தி ஹை. அதே மாதிரி இங்கேயும் நரேன் வஹ காலேஜ்மே படுத்தா ஹை, ஸோ இங்க படுத்தா வருது. படுத்தான்னும் போது படிக்கிறான். யஹ லலிதா ஹை, இவள் லலிதா. லலிதா படி லடுக்கி ஹை, லலிதா பெரிய பொண்ணு. லலிதா பி காலேஜ் மே படுத்தி ஹை, லலிதாவும் காலேஜ்ல படிக்கிறா. இப்போ லலிதா பி, லலிதாவும் இவளும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, இவளும் கூட, லலிதாவும் கூட காலேஜ்ல படிக்கிறா, படுத்தி ஹை. இந்த பாடத்துல நாம புதுசா கத்துக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, யஹ வஹ இது படிக்கிறோம். அதுக்கப்புறம் பி, பினா கூட அப்படின்னு சொல்றது, ஆல்சோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த மாதிரியான பொருள் வருது. யஹ குத்தா ஹை, யஹ அச்சா குத்தா ஹை, சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு கூட தான் இதுதான் வரும். யஹ குத்தா ஹை, யஹ அச்சா குத்தா ஹை, இது நல்ல நாய். குத்தா பால்தூ ஜான்வர் ஹை, நாய் வளர்ப்பு பிராணி. யஹ காய் ஹை, யஹ அச்சி காய் ஹை, இது பசு, இது நல்ல பசு. யஹ காய் ஹை, யஹனா இது, காய்னா பசு, ஹைனா இருக்கிறது. யஹ அச்சி காய் ஹை, இது நல்ல பசு. காய் பி பால்தூ ஜான்வர் ஹை, பசுவும் வளர்ப்பு பிராணி. இந்த பீனா பசுவும் அப்படின்னு அர்த்தம். காய் தூத் தேதி ஹை, பசு பால் கொடுக்கும். யஹ பேடு ஹை, யஹ நாரியல் கா பேடு ஹை, இது தென்னை மரம். நாரியல் கா பேடு ஊஞ்சா ஹை, தென்னை மரம் உயரமா இருக்கு. நம்ம மாமரம் அப்படின்னு சொல்லுவோம், தென்னையின் மரம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஹிந்தியில. நாரியல் கா பேடு, ஆம் கா பேடு, அந்த மாதிரி கட்டஹல்கா பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு மரத்துக்கும் அதனோட என்ன, அதனுடைய வரக்கூடிய காய்கள் என்னமோ அதை வச்சுட்டு அந்த மரத்தினுடைய பேர் சொல்லுவாங்க. நாரியல் அப்படின்னா தேங்காய், இது தென்னை மரம். யஹ நாரியல் கா பேடு ஹை, நாரியல் கா பேடு மூஞ்சா ஹை, தென்னை மரம் உயரமா இருக்கு. யஹ ஆம் கா பேடு நஹி ஹை, இது மாமரம் இல்லை, நஹின்னா இல்லை. யஹ கிதாப் ஹை, இது புத்தகம். யஹ மோட்டி கிதாப் ஹை, யஹ மோட்டி கிதாப் ஹை, இது கனமான புத்தகம். யஹ தினேஷ் கி கிதாப் ஹை, இது தினேஷினுடைய புத்தகம். யஹ ரமேஷ் கி கிதாப் நஹி ஹை, இது ரமேஷின் புத்தகம் இல்லை. ஓகேங்களா, இப்ப இந்த பாடத்துல வர க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். யஹ கவுன் ஹை, இந்த படம் கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்களோ அதை பொறுத்து யஹ கவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யஹ ராம் ஹைன்னு சொல்லலாம். இங்க கீதா கொடுத்திருந்தாங்கன்னா யஹ கீதா ஹை, இல்ல நரேன் கொடுத்திருந்தாங்கன்னா யஹ நரேன் ஹை, இல்ல யஹ லலிதா ஹை. என்ன கேள்விக்கு நேரம் என்ன படம் கொடுத்திருக்காங்களோ அதுக்கான பதில் எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா ராம் கைசா லடுக்கா, ராம் எந்த மாதிரியான பையன், என்ன மாதிரியான பையன், சோட்டா லடுக்கா எழுதலாம். யஹ ராம், அதாவது ராம் கைசா லடுக்கா ஹை, ராம் சோட்டா லடுக்கா ஹை. அப்புறம் ராம் கஹா படுத்தா, எங்க படிக்கிறான்னு கேக்குறாங்க. கஹாங்னா எங்க, ரா வஹ, ஐ மீன் வஹனா அவன் சொல்லலாம், யஹ கூட சொல்லலாம். வஹ
ஸ்கூல் மே படுத்தாகை, அவன் பள்ளியில் படிக்கிறான்னு எழுதலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.